ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் விசிரியல் ப்ராப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம விசிரியல் ப்ராப் சேனலில் வந்து ஆன்மீக தேடல் அப்படின்ற ஒரு பதிவில் வந்து வரலட்சுமி நோன்பு இல்லை வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி ஆன்மீக தேடல் பதிவில் வந்து பார்க்க போகிறோம். யாருப்பா அந்த வரலட்சுமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து சரத்குமார் பொண்ணு இல்லைங்க. இது வந்து பார்க்கடலில் அவதரித்த மகாலட்சுமி. மகாவிஷ்ணுவை மணந்ததுடன் மகாவிஷ்ணு பூமியில் அவதாரம் செய்தபோது சீதாவாகவும் பத்மாவதியாகவும் துளசியாகவும் ஆண்டாளாகவும் பல்வேறு வடிவங்கள் எடுத்த பூலோகத்திலும் அந்த பெருமானை வந்து கைப்பிடித்தாள். செல்வத்தின் அம்சமாக இருந்து நமக்கு செல்வத்தை வழங்கும் மகாலட்சுமிக்கு நன்றி தெரிவிக்கும் விரதமே வரலட்சுமி விரதம், வரலட்சுமி நோன்பு அப்படின்னு வந்து எல்லாராலும் வந்து அழைக்கப்படுது. அதோடு இந்த வரலட்சுமி விரதம் வந்து நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வந்து அவங்க செய்கிற தொழிலையோ இல்லை வந்து குடும்பத்துலேயோ வந்துட்டு அவங்களோட சரியான நடுநிலை தன்மையை வந்து தவறுறாங்களோ அவங்க கண்டிப்பாக அந்த வரலட்சுமி விரதம் இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஐதீகம். இந்த வரலட்சுமி விரதம் வந்து நம்ம வந்து ஏன் இது வந்து இந்த மாதிரி ஒரு விரதம் எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கு புராணங்களில் வந்து நிறைய கதைகள் உண்டு. அதில் ஒரு கதையை நான் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி கதை வந்து சொல்கிறேன். தேவலோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, வசித்து வந்த சித்திரநேமி அப்படின்ற ஒரு பெண்மணி இருந்தாங்க. தேவர்களுக்கு இடையே ஏற்படும் பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து தீர்த்து வச்சு அப்போவே அங்கே வந்து ஒரு ஜட்ஜாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ நீதிபதியாக இருந்திருக்கிறாங்க. ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க தீர்ப்பு வந்து சொல்லும் பொழுது வந்து பாரபட்சமாக ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த தீர்ப்பு வழங்கினதில் வந்து திருப்தி அடையாத பார்வதி என்ன பண்ணிட்டாங்கன்னா, வந்து இன்னும் உங்களுக்கு வந்து குஷ்ட நோய் ஏற்பட்டு நீ வந்து குஷ்டநோய் ஏற்படும் உனக்கு அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து அந்த சாப மோச்சனத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கேட்கும் பொழுது, வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் விமோசனம் கிடைக்கும். யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி சுமங்கலி பூஜை வந்து பண்ணும் பொழுது அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த விமோசனம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அவங்களே வந்து குளத்தை கரையில் வந்து அமர்ந்து வரலட்சுமி பூஜை செய்து சாப விமோசனம் பெற்றாங்க. அந்த நாளை தான் நம்ம வந்து வரலட்சுமி நோன்பாக வந்து கொண்டாடின் இருக்கோம். வரலட்சுமி விரத பூஜை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து வெள்ளிக்கிழமையும் இருக்கலாம். வெள்ளிக்கிழமை காலையில் அப்படி இல்லைன்னா மாலையில் வந்து நீங்கள் இருக்கிறது வந்து நல்லது. உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் வந்து இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, வீட்டில் தென்கிழக்கு மூலையில் சிறு மண்டபம் அமைத்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பலகையை வைத்து அதில் சந்தனத்தில் செய்த லக்ஷ்மியின் படம் அல்லது சிலையை வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி உருவத்திற்கு பட்டு ஆடை சாத்தி மஞ்சள் சிறப்பு, அப்படி இல்லைன்னா அம்பாளுக்கு வந்து உகந்த பட்டு ஆடையை நீங்கள் வந்து அணிவித்து தாளம்பூவால் அலங்காரம் செய்து எதிரில் வாழை இலை போட்டு அதில் ஒரு படி பச்சரிசியை பரப்ப வேண்டும். புனித நீர் நிரம்பிய கும்பத்தை அரிசியின் நடுவில் வைக்க வேண்டும். தேங்காய், மாவிலை, எலுமிச்சை, பழங்கள், வெற்றிலை, பாக்கு, தங்க நகை ஆகியவற்றை இலையில் படைக்க வேண்டும். அதை தொடர்ந்து முதலில் விநாயகர் பூஜை நடத்த வேண்டும். அதன் பிறகு வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டும். பொங்கல், பாயாசம், அப்பம், வடை, கொழுக்கட்டை, லட்டு, தயிர், பசும்பால், நெய், தேன், கற்கண்டு ஆகிய நெய்வேதன பொருட்களை கலசம் முன் வைக்க வேண்டும். ஆரஞ்சு, மாதுளை, விளாம்பழம், மாம்பழம், திராட்சை ஆகிய பல வகைகளை நிவேதனமாக வைக்கலாம். இதில் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து வச்சு நீங்கள் வந்து மனதார வந்து வேண்டினீங்கன்னா அந்த லக்ஷ்மி தேவியே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் நமக்கு தருவான்றது வந்துட்டு ஐதீகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வாசலில் உள்நிலைப்படி அருகே நின்று வெளியில் நோக்கி கற்பூர ஆரத்தி காட்டி மகாலட்சுமியை வீட்டுக்குள் வருமாறு அழைக்க வேண்டும். மகாலட்சுமி வீட்டுக்குள் வந்துவிட்டதாக பாவனை செய்து பூஜையில் உள்ள கலசத்தில் அமர்ந்து அருள் புரியுமாறு மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு ஆகாசனம் செய்ய வேண்டும். இப்போது மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள் வந்துவிட்டதாக நினைத்து அன்னைக்கும்
மனம் குளிர பூஜைகள் செய்ய வேண்டும். அப்போது மகாலட்சுமி உரிய பாடல்களை பாடலாம். மகாலட்சுமிக்கு உரிய போற்றியை நம்ம வந்து சொல்லலாம். இதை அடுத்து பார்த்திங்கன்னா நோன்பு கயிறு அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒன்று இருக்குது, எல்லாருக்குமே அது தெரியும். கும்பத்தை சாற்றி நோன்பு கயிறை வந்து கும்பத்தில் வந்து வச்சு பூக்களால் அர்ச்சனை செய்து லக்ஷ்மியின் 108 போற்றி மற்றும் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கலாம். மகாலட்சுமி தாயே, எங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்க வேண்டும், எங்களுக்கு எல்லாம் அல்ல செல்வங்களையும் தர வேண்டும் என்று மனம் உருகி வணங்கிய பின்னர் பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். குடும்பத்தில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்களுக்கு முதலில் பிரசாதம் கொடுத்து இளம் பெண்கள் ஆசி பெற்று கொள்ள வேண்டும். வரலட்சுமி விரத பூஜையை இவ்வாறு முறையாக செய்தால் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு வந்து நிச்சயம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இப்படி நம்ம பண்ணால் நமக்கு என்ன சார் கிடைக்கும், என்ன பலன்? வரலட்சுமி விரதத்தன்று புண்ணிய நதிகள் நீராடுவது, ஒரு வருடம் தொடர்ந்து வரலட்சுமி விரதம் இருந்து வந்த பலன்களை கொடுக்கும். கங்கை, நர்மதை, கோதாவரி, காவிரி, தாமிரபரணி ஆகிய புண்ணிய நதிகளில் அன்று நீராடினால் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை. புகுந்த வீட்டு உறவினர்களை மதித்து நடக்கும் பெண்கள் வரலட்சுமி விரதமிருந்து பலன்களை பெறுவதாக ஐதீகம். பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும். திருமண தோஷம் உள்ள கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். பிள்ளை பேர் இல்லாதவர்கள் வரலட்சுமியின் அருளினால் மகப்பேறு பெறுகின்றனர். செல்வம், தானியம், தைரியம், வெற்றி, வீரம், புத்திர பாக்கியம், கல்வி போன்ற செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கும். வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பவர்களின் வீட்டில் நான் நிரந்தரமாக வசிப்பேன் என்று திருமகள் அளித்த திருவாக்கு இது சத்தியம் அப்படின்னு வந்து நமக்கு வந்து நிறைய புண்ணிய நூல்களில் வந்து சொல்லின்னு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு வரலட்சுமி நோன்பை வந்து நம்ம வீட்டில் நம்ம இருந்து அதற்கான பலன்களையும் நீங்கள் வந்து அடைய பெறணும் அப்படின்றது தான் என்னோடய வேண்டுகோள். செல்வ நிலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருக்கும் இந்த வரலட்சுமி விரதம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் மகாலட்சுமிக்கு செய்யும் சிறப்பான வழிபாடு தான் வந்து இந்த வந்து வரலட்சுமி விரதமே. அஷ்டலக்ஷ்மியரின் அம்சமாக இருந்து வரங்களை அருள்பவளே வரலட்சுமி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செல்வம், பூமி, கல்வி, அன்பு, புகழ், சாந்தி, மகிழ்ச்சி, பலம் ஆகிய 8 செல்வங்களையும் அருளும் தேவியர்களே அஷ்டலக்ஷ்மி ஆவார்கள். செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியின் ஒரு அம்சமே வரலட்சுமி. வரலட்சுமியை விரதமிருந்து வழிபட்டு வழிபடும் இந்த நாட்களே வந்து வரலட்சுமி விரத நன்னாள் அப்படின்றத வந்து பெரியவா வந்து சொல்லின்னு இருக்கா. காஞ்சி பெரியவா அதை பற்றி நிறைய பேசியிருக்கா. வரலட்சுமி விரத பூஜை செய்து மகாலட்சுமியை வணங்கி விரும்பி அழைத்தால் மனம் மகிழ்ந்து நம் இல்லத்திற்கு மகாலட்சுமி வருவாள் என்பது ஐதீகம். ஆண்டுதோறும் ஆடி அமாவாசைக்கு பிறகு பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமை நாளே வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கும் நாளாக பின்பற்றப்பட்டு வருகிறது தொன்றுதொட்டு. இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள் என அனைவரும் செய்யலாம். இதனால் குடும்பம் தலைத்தோங்கும். கன்னி பெண்கள் மேற்கொள்வதால் அவர்களுக்கு சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமையும். வெள்ளிக்கிழமை அதிகாலை எழுந்து குளித்து வாசலில் பச்சரிசி மாவினால் கோலம் போட வேண்டும். பூஜை அறையில் ஒரு தலைவாழை இலை ஒரு கலசம் வைத்து வந்து நீங்கள் வெள்ளி சொம்பு வச்சிங்கன்னா மகாலட்சுமிக்காக தான் வந்து விசேஷம் வைத்து அதில் பச்சரிசி அல்லது சுத்தமான தண்ணீரால் நிரப்ப வேண்டும். நீங்கள் வந்து பச்சரிசி போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வாசனை பொருட்களெல்லாம் நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு காதோல கருகுமணியை போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கலசத்துக்கு நம்ம என்ன வைப்போம், தேங்காய், அந்த மாவிளையெல்லாம் வச்சு அதை சிறப்பாக நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா சிறப்பான முறையில் வந்து நீங்கள் வந்து தண்ணியை விட பச்சரிசி ரொம்ப நல்லது. பச்சரிசி இல்லைன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் தண்ணீரை வந்து நீங்கள் உபயோகிக்கலாம். கலசத்திற்கு முன்பாக பழம், தேங்காய், தாம்பூலம் வைக்கப்பட்டு அதில் மஞ்சள் தடவிய கயிறுகளை வைக்க வேண்டும். பிறகு கலசத்திற்கு பாவாடை போன்ற வஸ்திரத்தை சார்த்த வேண்டும். கலசத்திற்கு முன்பாக மஞ்சளினால் பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா விக்கிரகம் வந்து நமக்கு விக்கிரக வழிபாடு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிள்ளையார் சிலையே நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து பிள்ளையார் சிலை இல்லாதவங்க மஞ்சளில் பிடிச்சி வச்சுக்கோங்க. முதல்ல விநாயகர் பூஜை செய்ய வேண்டும். அதை வந்து
நம்ம முடித்ததுக்கப்புறமா வந்து கலசத்தில் வரலட்சுமி வந்து நம்ம நினச்சிட்டு அங்கே வந்திருக்க மாதிரி வந்து நம்ம வச்சுக்கணும். விஷ்ணு சஹஸ்மார நாமம், லக்ஷ்மி சஹஸ்ர நாமம் போன்ற பக்தி ஸ்லோகங்களை பாராயணம் செய்ய வேண்டும். நிறைவாக பழங்கள் அல்லது இனிப்புகள் என அவரவர் சக்திக்கு ஏற்றவாறு நைவேத்தியம் செய்து மங்கள ஆரத்தி எடுக்க வேண்டும். பூஜை முடிந்ததும் மஞ்சள் கயிற்றை எடுத்து கையில் கொட்டி கொள்ள வேண்டும். கையில் வந்து நீங்கள் கட்டிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி விரத பூஜை வந்து பார்த்திங்கன்னா நடத்தும் பொழுது அந்த நோன்பு கயிறில் வந்து 9 முடிச்சு போடணும். அந்த 9 முடிச்சும் பார்த்திங்கன்னா நீங்கள் போடும் பொழுது ஒரு முடிச்சுலேயும் உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நீங்கள் வந்து அதில் சிறப்பாக நீங்கள் வந்து வேண்டிண்டு அதில் வந்து அந்த முடிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பூஜையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து உங்கள் கயிறில் வந்து நீங்கள் கட்டிண்டிங்கன்னா உங்கள் கையில் கட்டும் பொழுது உங்களோட வேண்டுதல் வந்து சிறப்பாக நடக்கும் அப்படின்றது ஐதீகம். வரலட்சுமி விரத பூஜைக்காக வீட்டிற்கு வந்திருக்கும் பெண்களுக்கு மஞ்சள் கயிறு, தேங்காய், குங்குமம் போன்றவற்றை கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி நம்ம பண்ண நமக்கு வரலட்சுமி நோன்போட முழு பலன்களும் நமக்கு கிடைக்குது. மாங்கல்ய பாக்கியம், கன்னி பெண்களுக்கு திருமணம் நிச்சயம், சுமங்கலி பெண்களுக்கு இந்த பூஜையின் பொழுது மஞ்சள் கயிறு நம்ம வந்து வச்சு பூஜையில் வந்து வச்சுட்டு அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஐதீகம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து வரலட்சுமி விரதம் இருந்து வரலட்சுமி நோன்பு இருந்து இந்த மாதிரி நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் வந்து அந்த தேங்காயை வந்து அந்த சந்தனத்தில் வந்து தேங்காயை சந்தனம் வச்சு அதில் வந்து அது நம்ம வந்து அம்மனை வந்து இங்கேயே வந்து உருவத்தை வந்து கொடுத்துருக்கோம் அம்மனுக்கு. அந்த உருவத்தில் வந்து அம்மனை வந்து இருக்க மாதிரி நம்ம வந்து நினச்சிட்டு அதை நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அதை நம்ம செஞ்சுட்டு வெள்ளிக்கிழமை வந்து அம்மாவை வந்து அழைச்சிட்டு அந்த கலசத்தில் இருக்க வைக்கணும். சனிக்கிழமை வந்து அவங்கள வந்து அனுப்பிச்சி வைக்கணும், மறுபடியும் அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ வந்து எப்பொழுதுமே இதை நீங்கள் வந்து சிறப்பான முறையில் வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் எல்லா விதமான மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். அஷ்டலக்ஷ்மியோட எல்லா அம்சமும் வந்து இந்த வரலட்சுமி நம்ம வணங்குறதுனால நமக்கு வந்து கொடுப்பால். ஸோ வந்து எல்லா விதமான ஐஸ்வர்யமும் செல்வமும் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் வர்ற விரதம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான விரதம். இதை நீங்கள் இருந்து இந்த பலன்களை பெற்றுக்கொள்ளுமாறு வந்து கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஆன்மீக தேடல் பதிவில் வந்து மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் வந்து உங்களை வந்து சந்திக்கின்றேன். அன்டில் தென் பை பாய், திஸ் இஸ் தினேஷ், இது வெர்சடைல் ப்ராப் சேனல். மீண்டும் வந்து உங்களை வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் வந்து சந்திக்கின்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த பதிவுகள் வந்து வந்துட்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்யூ.